என்னை போல ஒரு லட்சம் பழனிசாமி உள்ளதால் இந்த பழனிசாமி இல்லை என்றால் இன்னொருவர் அதிமுகவை ஆழ்வார் என அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசினார் தஞ்சை மகாராஜா திருமண மகாலில் முன்னாள் அமைச்சர் காமராஜின் இளைய மகன் இன்பன் ரத்னா திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் அப்போது பேசியவர் அதிமுக ஆட்சியில் டெல்டா பாசனத்தின் எட்டு மாவட்ட விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசிடம் போராடி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என அறிவித்ததாக பேசினார் மேலும் டெல்டா மாவட்ட கோரிக்கையை ஏற்று இருபத்தி நான்கு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கினோம் என்றும் ஆனால் திமுக ஆட்சியில் மும்முனை மின்சாரம் வழங்க நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய இபிஎஸ் அதிமுகவில் ஒரு லட்சம் பழனிசாமி உள்ளதாகவும் இந்த பழனிசாமி இல்லை என்றால் இன்னொருவர் இந்த கட்சியை ஆழ்வார் என்றும் தெரிவித்தார் ஒன்றரை கோடி தொண்டர்கள் கொண்ட கட்சி அதிமுக என்றும் தொண்டர்களால் நடத்தப்படும் கட்சியை எவராலும் தொட்டு பார்க்க முடியாது என்றும் ஓபிஎஸ் பி எச்சரித்து பேசினார் இந்த விழாவில் தமாக தலைவர் ஜி கே வாசன் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர்